அன்பார்ந்த அடிப்படை பொறியியல் பாடத்தின் இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள், வணக்கங்கள். கடந்த பல வாரங்களாக நாம் வீடியோ காணொலி காட்சி வாயிலாக பாடங்களை நடத்தி வருகிறோம். முதலாம் யூனிட் அடோப் பேஜ் மேக்கர், இரண்டாவது யூனிட் அடோப் இன்டிசைன் ஆகிய இரு பாடங்களை நாம் ஐந்து காணொலி காட்சி வாயிலாக நாம் கற்றறிந்திருக்கிறோம். இப்பொழுது இந்த ஆறாவது வீடியோ காணொலி காட்சி வாயிலாக மூன்றாவது யூனிட் கோரல்ராம், இந்த முக்கியமான இந்த யூனிட்டை நாம் பார்க்கிறோம். மாணவர்கள் கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். கவனித்து கொடுக்கப்பட்டுள்ள பாடங்களை தங்களுடைய குறிப்பேட்டில் நோட்டில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கோரல்ரா என்று நாம் பார்க்கிற பொழுது நம்முடைய கணினி தொழில்நுட்ப பாடத்தின் மூன்றாவது பாடம். கோரல்ரா என்பது ஒரு நெறிய வரைகளை பயன்பாடாகும். கோரல்ரா என்பது ஒரு நெறிய வரைகளை பயன்பாடு. நெறிய வரைகளை பயன்பாடு இந்த கோரல்ராவை கோரல்ரா கார்பரேஷன் கனடா, அதாவது கனடா நாட்டை சார்ந்த கோரல்ரா கார்பரேஷன் என்ற நிறுவனத்தால் இந்த மென்பொருளை தயாரித்திருக்கிறார்கள். கோரல்ரா என்பது வேறு ஒன்றும் அல்ல, அடோப் பேஜ் மேக்கர் போலவும் அடோப் இன்டிசைன் போலவும் ஒரு சாஃப்ட்வேர். அடோப் பேஜ் மேக்கர், அடோப் இன்டிசைன் இரண்டும் பக்க அளவுகளை வடிவமைக்கிற ஒரு சாஃப்ட்வேர். இதில் பக்க அளவு மட்டுமல்லாது வரைகளை பயன்பாடு, அதாவது டிராயிங்ஸ், அதனுடைய காரியங்களையும் செய்யக்கூடிய ஒரு சாஃப்ட்வேராக கோரல்ரா 2018 காணப்படுகிறது. முதலாவதாக இந்த கோரல்ரா என்பது தற்பொழுது உள்ள வேர்ஷன் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கோரல்ரா தற்போதைய வேர்ஷன் கோரல்ரா கிராஃபிக் சூட் 2018 என்பதாகும். இந்த பயன் என்ன? நாம் எந்த எடுத்துக்கொண்டாலும் எந்த பாடத்தை நாம் கற்றறிந்தாலும் அதனுடைய பயனை என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய பயன் என்னென்றால் உயர்தர வரைகளை சித்திரங்கள் லோகோக்கள் வடிவமைத்தல், பக்க அமைப்புகளை உருவாக்குதல். கடந்த இரு பாடங்களில் பார்த்தோம், அடோப் பேஜ் மேக்கர், அடோப் இன்டிசைன் இரண்டிலும் பக்க வடிவமைப்பு மட்டுமே நாம் பார்க்க முடிந்தது. ஆனால் இதில் லோகோ வடிவமைப்பு, வரைகளை சித்திரங்கள் வரைதல், அவற்றை உயர் தரத்தில் வரைதல் போன்றவற்றை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இந்த கோரல்ராவில் இரண்டு காரியங்கள் காணப்படுகிறது. அதாவது மிக முக்கியமானது, கோரல்ரா என்பது ஒரு கணிப்பொறி, கணினி வரைகளை. இந்த கணினி வரைகளை இரண்டு வகைப்படும். ஒன்று நெறிய வரைகள், நெறிய வரைகளை. மற்றொன்று பிட்மேப். நெறிய வரைகளை என்பது என்ன? கணித விளக்கங்கள் மூலம் வரைகளை கோடுகள் வரைவது, வளைவுகள் வரைவது ஆகியவை நெறிய வரைகளை அடைகின்றன. அதாவது கணித விளக்கங்களுடன் கோடுகள், வரைகளை கோடுகள் வரைவது, வளைவுகள் வரைவது ஆகியவை நெறிய வரைகளை அடைக்கப்படுகிறது. இந்த நெறிய வரைகளின் பயன் என்ன? நெறிய வரைகளின் பயன் என்னவென்றால் வரைகளை லோகோ, அதாவது நாம் பார்க்கும்போது பள்ளிக்கூடத்திற்கான லோகோ இருக்கிறது, ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் ஒரு லோகோ இருக்கிறது, ஒவ்வொரு தொலைக்காட்சிக்கும் ஒரு லோகோ இருக்கிறது. லோகோ என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த வரைபடத்தை வைத்து நாம் என்ன அறிந்து கொள்ளலாம் என்றால் இந்த தொலைக்காட்சி அல்லது இந்த பள்ளிக்கூடம், இந்த கல்லூரி என்பதையெல்லாம் லோகோ மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியமாகும். இதில் பார்க்கிறோம், இந்த லோகோ வரைவதற்கு, அதை இல்லஸ்ட்ரேஷன் செய்வதற்கு, எளிதில் புரிந்து கொள்வதற்கு நெறிய வரைகளை பயன்படுகிறது. அடுத்தாற் போல மிக முக்கியமான காரியம், நல்ல தெளிவு திறன்கள் இருக்கிறது. நல்ல தெளிவு திறனை இந்த நெறிய வரைகளை நாம் பார்க்க முடிகிறது. இரண்டாவது பார்க்கிறோம், இந்த கணிப்பொறி வரைகளின் இரண்டாம் அம்சம் பிட்மேப். பிட்மேப் என்றால் வேறு ஒன்றும் அல்ல, பிட்மேப் என்பது ராஸ்டர் படங்கள் என்றும் பிக்சல்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. பிக்சல் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம செல்போன் வாங்கணும்னா அதனுடைய கேமரா கிளாரிட்டி, கேமரா தன்மையை குறித்து இத்தனை பிக்சல் என்று சொல்வதை நாம் நன்கு கேட்டறிந்திருக்கிறோம். அதுதான் பிக்சல் என்பது. பிட்மேப் என்பது ராஸ்டர் படங்கள் என்றும் பிக்சல் என்றும் அழைக்கப்படுகின்றது. பிக்சல் என்றால் சிறிய சிறிய சதுரங்களால் ஆனவை. பிக்சல் என்பது சிறிய சிறிய சதுரங்களால் ஆனதாகும். இப்போ இந்த பிட்மேப்புடைய பயனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி நிறைய வரைகளை பயனை அறிந்து கொண்டோமோ அதே போல பிட்மேப்புடைய பயன்கள், புகைப்படங்கள் எடுப்பதற்கு, என்ன ஓவியங்கள், என்ன ஓவியம் என்ற வேறு ஒன்றுமில்லை, டிஜிட்டல் பெயிண்டிங், இவற்றுக்கெல்லாம் இந்த பிட்மேப் பயன்படுகிறது. மேலும் பிட்மேப் ஒரு முக்கியமான ஒரு காரியம், பிட்மேப் தெளிவு திறன் சார்ந்தது, கிளாரிட்டி, அதாவது டிஃபென்ஸ் ஆன் கிளாரிட்டி, தெளிவு திறன் சார்ந்தது. பிட்மேப்புடைய அளவை கூட்டினாலோ குறைத்தாலோ அதனுடைய கிளாரிட்டி, தெளிவு திறன் குறையும். நாம் பார்க்கிறோம் செல்போனில் நாம் ஒரு போட்டோவை எடுத்துக்கொண்டு அதில் குறிப்பிட்ட ஒருவருடைய போட்டோவை எடுத்து அதை மிகைப்படுத்தினால் கிளாரிட்டி குறையும். அதே போல ஒரு போட்டோவை எடுத்து சுருக்கினால் கிளாரிட்டி குறையும். இதுதான் நாம் புரிந்து கொள்வதற்கு நல்ல திறன். இந்த பிட்மேப் தெளிவு திறன் சார்ந்தது. படங்களை அதை நாம் பெரிதாக்கினாலோ, படங்களை சிறிதாக்கினாலோ அதனுடைய தெளிவு திறனில் பாதிப்பு ஏற்படும் என்பதை மாணவர்களாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நாம் தெரிந்து கொண்டிருக்கோம் கோரல்ரா என்ன, கோரல்ரா
என்ன எல்லாத்தையும் அறிந்து கொண்டு விட்டோம். அடுத்து ஒரு கோரல் ரா எப்படி தொடங்குவது? நம்முடைய கம்ப்யூட்டர்லயோ நம்முடைய டேப்லெட்லயோ லேப்டாப்லயோ கோரல் ரா எப்படி தொடங்க வேண்டும்? முதல்ல கோரல் ரா சாப்ட்வேர் நம்ம என்ன செய்ய வேண்டும்? பதிவிறக்கம் செய்து நம்முடைய லேப்டாப்லயோ நம்முடைய சிஸ்டம் பிசி பர்சனல் கம்ப்யூட்டரிலோ டேப்லெட்லயோ நாம் என்ன செய்யணும்? அதை நாம் பதிவிறக்கம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப அடுத்து நாம் செய்கிற காரியம் முதல் ஸ்டார்ட் பட்டன் நாம் பிரஸ் பண்ணுகிறோம். அப்ப ஆல் ப்ரோக்ராம்ஸ் வருகிறது. பின்பு நாம் மூன்றாவது செல்ல வேண்டியது கோரல் ரா கிராபிக்ஸ் சூட் 2012. அதை கிளிக் செய்கிற பொழுது அடுத்த நாள் எது கூறுகிறோம்? கோரல் ரா 2018 கூறுகிறோம். இதை கிளிக் செய்கிற பொழுது வரவேற்பு துறை அதாவது வெல்கம் ஸ்கிரீன் வரும். வெல்கம் ஸ்கிரீன் வந்துவிட்டால் அதன் பின்பு நாம் கோரல் ராவில் நம்முடைய பயன்பாடுகளை தொடங்கலாம். இப்ப எல்லாமே கம்ப்யூட்டரும் சரி லேப்டாப்பிலும் சரி செல்போன் இது எல்லாமே ஷார்ட்கட் மெத்தட் என்று உண்டு, அதாவது குறுக்கு வழி. இதில் குறுக்கு வழி என்னவென்றால் கோரல் ஒரு குறும்படம் இருக்கு. கோரல் ராவில் குறும்படம் அந்த படம் இருக்குன்னா பலு வடிவத்திலே காணப்படும். இந்த பலுடைய குறும்படத்திலே கீழே என்ன எழுதியிருக்கும் என்றால் கோரல் ரா 2015 என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த இடத்தை மட்டும் கிளிக் செய்தால் போதும், உடனடியாக நாம் கோரல் ராவுக்கு சென்று விடலாம். மேற்கண்டது முறையான வழி, கீழ்கண்டது குறுக்கு வழி. குறுக்கு வழி என்றால் பலுடைய குறும்படம் இருக்கும், அது கீழே கோரல் ரா 2015 குறிப்பிடப்பட்டிருக்கும். அதில் நாம் கர்சர் மூலமாக சுட்டியின் மூலமாக நாம் கிளிக் பண்ணினால் நேரடியாக கோரல் ராவுக்கு சென்று விடலாம். இதுதான் கோரல் ரா 2018 தொடங்கக்கூடிய முறைகள். அடுத்து பார்க்கிறோம் கோரல் ரா இருக்கக்கூடிய முக்கியமான ஒன்று கோரல் ரா ஆவண சாளரம். கோரல் ரா ஆவண சாளரம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த ஆவண சாளரத்தில் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். என்னன்னா ஒன்றுக்கும் ஒரு மாதத்து வினாக்கள், இரண்டு மாதத்து வினாக்கள், மூன்று மாதத்து வினாக்களிலும் மற்றும் மொத்தமாக 5 மாதத்து வினாக்களிலும் கேட்கப்படுகிறது. இந்த கோரல் ரா ஆவண சாளரத்தில் முதலாவது முக்கியமான தலைப்புப்பட்டை ஆங்கிலத்தை டைட்டில் பார் என்று சொல்கிறோம். அதாவது வரைபடத்தின் தலைப்பு பகுதியை அறிவிக்கும் பகுதி தலைப்புப்பட்டை அழைக்கப்படுகிறது. இரண்டாவதாக பட்டிப்பட்டை ஆங்கிலத்தில் மெனுபார் என்று நாம் சொல்கிறோம். அதாவது கீழ்வரை பட்டியில் விருப்ப தேர்வுகளை உள்ள பகுதி, நம்ம விரும்பி தேர்ந்தெடுக்கக்கூடிய பகுதியில் உள்ள பகுதிதான் மெனு. நம்ம பார்ப்போம் மெனு என்று கேட்போம், ஹோட்டலுக்கு போறோமா மெனு கொடுப்பார்கள், என்ன உணவு சாப்பிடுகிறேன். அதே போல நம்ம கோரல் எந்த பகுதிக்கு செல்ல வேண்டும், நமது விருப்ப தேர்வு என்ன என்பதை கட்டுக்கொள்வதற்கு உள்ளதுதான் மெனுபாலத்தில் பட்டிப்பட்டை. மூன்றாவதாக செந்தூர கருவிப்பட்டை. செந்தூர கருவிப்பட்டை ஆங்கிலத்தில் ஸ்டாண்டர்ட் டூல் பார் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது பட்டி விருப்ப தேர்வு குறுக்கு வழி நகர்வுப்பட்டை. இது தமிழ் எழுத்துக்கள் என்றால் பட்டி விருப்ப தேர்வு குறுக்கு வழி நகர்வுப்பட்டை. குறுக்கு வழியில் விருப்ப தேர்வுகளை நாம் அறிந்து கொள்வதற்கான காரியம். நான்காவதாக கருவிப்பட்டி ஆங்கிலத்தில் டூல் பாக்ஸ் என்று அழைக்கிறோம். கருவிப்பட்டியை டூல் பாக்ஸ் என்று அழைக்கிறோம். ஒரு பொருள் உருவாக்குவதற்கு, ஒரு பொருளை நிரப்புவதற்கு, பொருளை மாற்றி அமைப்பதற்கு கொண்ட கருவிகள் எல்லாம் இந்த டூல் பாக்ஸ்ல தான் இருக்கு. ஒரு பொருள் உருவாக்கக்கூடிய கருவி, பொருள் நிரப்பக்கூடிய கருவி, பொருளை மாற்றி அமைக்கக்கூடிய கருவி அனைத்துமே இந்த டூல் பாக்ஸ்ல தான் இருக்கு. ஐந்தாவதாக பண்புப்பட்டை ஆங்கிலத்திலே ப்ராப்பர்ட்டி பார் என்று சொல்கிறோம். அதாவது நீக்குதல் திருப்புதல் போன்ற பண்புகளை இந்த பண்புப்பட்டை வாயிலாக நாம் செய்யலாம். இந்த பொருள்கள நீக்குதல் அதாவது நாம் கட் பண்ணுவது, அதை ரீஎடிட் பண்ணுவது போன்ற பண்புகள் இந்த பண்பு பட்டை வாயிலாக நாம் செய்ய முடியும். அடுத்து நிலைமை பட்டி, நிலைமை பட்டி ஸ்டேட்டஸ் பார். அதாவது இந்த நிலைமை பட்டி என்று சொல்லக்கூடிய ஸ்டேட்டஸ் பார் ஆவண சாளரத்தின் கீழே உள்ளது. பொருளின் வகை, அளவு, நிறம், எல்லை ஆகிய தகவல்களை காட்டக்கூடியதுதான் நிலைமை பட்டை. அடுத்து முக்கியமான ஆறில் முக்கியமான ஒன்று செந்தூர கருவிப்பட்டை. இதில் உள்ள முக்கியமான காரியங்களை பார்ப்போம். இதில் இருக்கக்கூடிய கருவிகள், அதற்கு செல்லக்கூடிய குறுக்கு வழிகள், இந்த கருவிகளின் பயன்பாடுகள் என்ன என்பதை பார்க்கிறோம். நியூ கமெண்ட் கண்ட்ரோல் பிரசியான் ரெண்டு அமைக்க, அதாவது லேப்டாப்லயோ நம்முடைய சிஸ்டம் பர்சனல் கம்ப்யூட்டர்லயோ கண்ட்ரோல் பிளஸ் என் இரண்டையும் சேர்த்து அமுக்குகிற பொழுது புதிய வரைபடம் தொடங்கலாம். அடுத்து ஓபன், அதாவது புதிய வரைபடத்தை திறப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், கண்ட்ரோல் பிளஸ் ஓ ரெண்டையும் நாம் செய்கிற பொழுது வரைபடத்தை திறக்கலாம். அடுத்து சேவ் கண்ட்ரோல் பிளஸ் எஸ், அதாவது நாம் திறந்த வரைபடத்தை சேமிப்பதற்கு நாம் இதை பயன்படுத்துகிறோம். அடுத்து பிரிண்ட் கண்ட்ரோல் பிளஸ் பி ரெண்டையும் அமுக்கணும், கண்ட்ரோலையும் பியையும் அமுக்கணும், அப்ப நாம் வரைந்த வரைபடத்தை அச்சிடலாம். அடுத்து கட் கண்ட்ரோல் பிளஸ் எக்ஸ் ரெண்டையும் அமுக்கினா பிடிப்பலகையில் அவற்றை வெட்டிவிடலாம், நீக்கிவிடலாம். அடுத்து காப்பி கண்ட்ரோல் பிளஸ் டி வெட்டப்பட்ட பகுதியை மீண்டும் நாம் பிடிப்பலகையை நகலெடுப்பதற்கு கண்ட்ரோல் பிளஸ் டி அமைக்க வேண்டும். அடுத்து கண்ட்ரோல் பிளஸ் டி பேஸ்ட் காப்பி கொள்வதற்கு பிடிப்பலகையை ஒட்டுதல் மீண்டும் ஒட்டுவதற்கு கண்ட்ரோல் பிளஸ் டி அமைக்க வேண்டும். அடுத்து பார்த்தோம் அண்டு, அண்டு காரணங்கள் அதுக்கு ஒரு அடையாளத்தை இருக்கிறது, அதை அமைக்கினால் போதும்.
செயல் தவிர்க்கப்படும். செய்து கொண்டிருக்கிற செயலை தவிர்ப்பதற்கு அன்புவை பயன்படுத்துகிறோம். அடுத்து ரீடு. ரீடு என்றால் செயலை மீண்டும் செய்வதற்கு, அதாவது தவிர்க்கப்பட்ட செயலை மீண்டும் செய்வதற்கு நாம் ரீடுவை பயன்படுத்துகிறோம். அடுத்து பார்க்கிறோம் இம்போர்ட். இம்போர்ட்டுக்கான சிம்பிள் இது, அதாவது ஒரு அம்புக்குறி கீழே இருக்கிறது. எக்ஸ்போர்ட்டுக்கான சிம்பிள் அம்புக்குறி மேலே போகிறது. இம்போர்ட்டுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், கண்ட்ரோல் பிளஸ் ஐ ரெண்டையும் அமுத்தினா வரைபடங்களை தரவிறக்கம் பண்ணலாம், டவுன்லோட் பண்ணலாம். அடுத்து எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் பிளஸ் இ ரெண்டையும் அமுத்தினா வரைபடத்தை நாம் பதிவேற்றம் செய்யலாம். இந்த காரியங்களை செய்வதற்கு இந்த செந்தூர கல்வி முறையை பயன்படுத்துகிறோம். அடுத்து முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு நம்ம கோரல்கிறார்கள் சுருள் வரைதல். அதாவது சுருள் ஆங்கிலத்தை ஸ்பைரல் என்று சொல்கிறோம். சுருள் வரைதல் இரண்டு விதமான சுருள்கள் இருக்கின்றன. ஒன்று சமச்சீர் சுருள், மற்றொன்று மடக்கை சுருள். சமச்சீர் சுருள் எப்படி இருக்கும், சம அளவு விரிவடையும். அடுத்து சம அளவு சுழற்சி உள்ளது. சமச்சீர் சுருளுடைய படத்தை நாம் பார்க்கிறோம், சம அளவு விரிவடைகிறது, சம அளவு சுழற்சி உள்ளது. மடக்கை சுருள் என்றால் என்ன, சுருள்களுக்கு இடையே உள்ள தூரம் போக அதிகமாகிக் கொண்டே போகும். சுருள்களுக்கு இடையே உள்ள தூரம் போக அதிகமாகிக் கொண்டே போகும். இதை பார்க்கிறோம் சமச்சீர் சுருளை போக அதிகமாக ஒரே மாதிரியான அளவுதான் இருக்கும். ஆனா மடக்கை சுருள்ல சுருள்களுக்கு இடையே உள்ள தூரம் அதிகரித்துக் கொண்டே செல்லும். அதற்கான படத்தை நான் வரைந்திருக்கிறேன், பார்த்து கொள்ளுங்கள். முக்கியமான காரியம் கோரல்கள முக்கியமான ஒரு சாப்டர் சுருள் வரைதல். ரெண்டு விதமான சுருள், சமச்சீர் சுருள், மடக்கை சுருள் இரண்டையும் நாம் பார்க்கிறோம். அன்பான மாணவர்களே, நாம் கற்றுக்கொண்ட பாடங்களில் எப்படியெல்லாம் வினாக்கள் கேட்கப்படலாம் அது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். எப்படியெல்லாம் வினாக்கள் கேட்கலாம், கோரல்கிறான் என்ன, வாட் இஸ் கோரல்கிறான், கோரல்கிறாவுடைய பிரிவுகள் என்ன, அதாவது நெறிய வரைகளை பிட்மேப், நெறிய வரைகளின் பயன் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிட்மேப்பிலே பயன் என்ன வினாக்கள் கேட்கப்படலாம், பிட்மேப் என்றால் என்ன, பிட்மேப்பின் வேறு பெயர்கள் என்ன, அதாவது ஆஸ்தர் படங்கள் பிக்சல்ஸ் என்பவை. அடுத்து பார்க்கிறோம் ஒரு கோரல்கிறாவை எப்படி தொடங்க வேண்டும், முறையான தொடக்கம் என்ன, ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம் கோரல்கிறா கிராபிக்ஸ் 2018. அடுத்து வரவேற்பு இதுதான் முறையான தொடக்கம். ஷார்ட்கட் பண்ண குறுக்கு வழியில் எவ்வாறு தொடங்குவது, வரும்படிய குறுங்கோடம் இருக்கும், அதன் கீழ் கோரல்கிறா 2015 குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த இடத்தில் சுட்டி, அதாவது கர்சரை கிளிக் செய்கிற பொழுது நான் கோரல்கிறா டேரக்டா போயிடலாம். அடுத்து கோரல்கிறா முக்கியமான ஒன்று ஆவண சாளரம். ஆவண சாளரை உங்களுக்கு 5 மார்க்கு வினாக்கள் கேட்கப்படலாம். 5 மார்க்கு கேட்கப்பட்டால் எல்லாவற்றையும் எழுத வேண்டும். தலைப்பட்டேன் என்ன, பட்டிப்பட்டேன் என்ன, செந்தூர கல்விப்பட்டேன் என்ன, கல்வி பெட்டியின் என்ன, பண்புப்பட்டேன் என்ன, நிலவப்பட்டேன் என்ன, எல்லாவற்றையும் எழுதினால் நமக்கு 5 மதிப்பெண்கள் கிடைக்கும். அதனுடைய பயன்பாடு என்ன என்பதை நாம் குறிப்பிட வேண்டும். இந்த எல்லாம் 2 மார்க் வினாக்கள் 3 மார்க் வினாக்களாக கேட்கப்படும். தலைப்பட்டை, பட்டிப்பட்டை, செந்தூர கல்விப்பட்டை, கல்வி பெட்டி, பண்புப்பட்டை, நிலைமை பட்டியெல்லாம். அடுத்து செந்தூர கல்விப்பட்டையில் உள்ள கல்விகள், அவற்றினுடைய பயன்கள், அவற்றுக்கு செல்லக்கூடிய குறுக்கு வழிகள் எல்லாவற்றையும் இந்த வரைபடத்தில் நான் கொண்டிருக்கிறேன். நியூ கமெண்ட்ஸ், ஓபன் கமெண்ட்ஸ், சேவ், பிரிண்ட், கட், காப்பி, பேஸ்ட், அண்டு, ரீடு, இம்போர்ட், எக்ஸ்போர்ட் பற்றி நான் இதில் குறிப்பிட்டிருக்கிறேன். அடுத்து சுருள், முக்கியமான ஒரு சாப்டர் போறதால சுருள் வரைதல். ரெண்டு சுருள் இருக்கு, சமச்சீர் சுருள், மடக்கை சுருள். இதுவும் சமச்சீர் சுருள் என கேட்கப்பட்டால் அது 2 மார்க் 3 மார்க் வரும். மடக்கை சுருள் என கேட்கப்பட்டால் 2 மார்க் 3 மார்க் வரும். இரண்டு சுருள்கள் சேர்த்து பல்வேறு இரு வகையான சுருள்கள் பற்றி விவரி என கேட்கப்பட்டால் 5 மார்க் வரும். அன்பான மாணவர்களே, இந்த படங்களை நீங்கள் நன்றி பார்த்துக் கொள்ளுங்கள், எழுதப்பட்ட குறிப்புகளை பார்த்துக் கொள்ளுங்கள். இவற்றை உங்களுடைய பாடப்புத்தகத்தை முன்வைத்து நீங்கள் இவற்றையெல்லாம் கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொண்ட பாடங்களை நோட் என்று சொல்லப்பட்ட குறிப்புகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இவற்றில் ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுக்கு வறுமையானால் என்னுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் சந்தேகங்களை கேட்டறிந்து கொள்ளலாம். ஏனென்றால் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு தேர்வு வர இருக்கிறது. தேர்வுக்கு மிக மிக முக்கியமானதாக இருக்கும் அழகு தேர்வுகள் உங்களுக்கு வர ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆதலால் மாணவர்கள் இப்பொழுதிருந்தே படிக்க முடி கேட்டுக்கொள்கிறேன். நாம் 5 காணொலி காட்சிகள் வாயிலாக முதல் 2 பாடங்களை கற்றிருக்கிறோம். இந்த 6வது காணொலி காட்சியில் இந்த கோரல்கிறா இந்த பாடத்தின் ஒரு பகுதியை கற்றிருக்கிறோம். மறுபகுதி அடுத்த காணொலி காட்சியில் கற்றுக்கொள்வோம். மாணவர் அனைவருக்கும் மிகுந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.